எனவே மிஅராஜுடைய பயணத்தை யார் மறக்கிறார்களோ ஹதீதினுடைய நஸ்ஸின்படி அவர்கள் ஃபாசிக், அவர்கள் பாவிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்ப வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் வலது பக்கம் அழைத்தவர்கள், உங்களை அழைத்தவர்கள் யார் தெரியுமா? முஹம்மதே இரஜிஇ, வலது பக்கம் திரும்பி பாருங்கள் என்று அழைத்தவர்கள் யூதர்கள். யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் வலது பக்கம் திரும்பி இருந்தால் உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய உம்மத்தில் அதிகமானவர்கள் யூதர்களாகி போயிருப்பார். ஹதுபாவினுடைய மிம்பரில் ஏறி இருந்தால் உங்களுடைய அனைத்து சிந்தனைகளும் பார்வைகளும் இமாம்களின் பக்கம் இருக்க வேண்டும். இதை நான் ஜமியத்துல் உலமாவிலும் சொல்லியிருக்கிறேன், இமாம்கள் ஆலிம்களிடத்திலும் சொல்லி வருகிறேன். ஆலிம்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தலைப்புகளையும், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற விடயங்களையும் மக்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதல்ல இந்த மிம்பருடைய நோக்கம். மிம்பர் என்பது ஒரு சமூகத்தை கட்டியாழ்ந்து, ஒரு சமூகத்தை ஒருநிலைப்படுத்தி, ஒரு அசாவுக்கு கீழ் எல்லோரையும் நிப்பாட்டுகின்ற ஸ்தலம்தான் இந்த 45 நிமிடத்தினுடைய மகுடம். ஆக்கு கட்டி வைத்த கல்லில் இருந்துதான் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு சூர் ஊதுவதற்காக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லில் நின்றுதான் சூர் ஊதுவார்களாம் இந்த உலகம் அழிப்பதற்கு. Sultan Rabbia, most honored one and most glorified one, most praised one, in divine presence, Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன பயணத்தின் பொழுது அவர்கள் கண்டு வந்த அற்புதங்களும், இந்த சமூகத்திற்கு தருகின்ற பாடங்களும் என்ற ஒரு மகுடத்திலே உங்களுக்கு சில விடயங்களை ஞாபகமூட்டுவது இன்றைய ஹுதுபாவுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் பைத்துல் மக்தஸ் வரைக்கும் சென்ற பயணம், இந்த பயணத்தினுக்கு இஸ்ரா, இரவு நேர பயணம் என்று சொல்லப்படும். நான் சுருக்கமாக உங்களுக்கு சில விடயங்களை ஒரு முக்கத்திமாவாக சொல்லி வருகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ஒரு சட்டத்தையும் சொல்லி நான் சில விடயங்களை இன்று பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். யார் மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸ் வரைக்கும் சென்ற பயணத்தை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் காஃபிர் என்பதாக குர்ஆனுடைய நஸ்ஸின்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நாங்கள் நாயகத்தை இரவு நேரத்திலே மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை அழைத்து சென்றோம். அதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் புராக், இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இந்த பயணத்தை யார் மறக்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள். பைத்துல் மக்தஸிலிருந்து அல்லாவை பார்ப்பதற்கு ஜுஹ்ருவிலே மிஅராஜ் என்று சொன்னால் ஏணி, படி என்றெல்லாம் அர்த்தம் கொடுப்பார்கள். அவைகளை இன்று சுருக்கமாக உங்களுக்கு நான் தெளிவுரைக்காக கொண்டு வருவேன். எனவே மிஅராஜுடைய பயணத்தை யார் மறக்கிறார்களோ ஹதீதினுடைய நஸ்ஸின்படி அவர்கள் ஃபாசிக், அவர்கள் பாவிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரும் பயணத்தை ஆரம்பம் செய்வதற்கு புராக் வந்து நிற்கிறது. புராக்கை பற்றிய தெளிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த பயணத்தில் நடந்த சில அற்புதங்களும், இந்த சமூகத்திற்கு தேவையான பாடங்களும் என்பது இன்றைய தலைப்பாக இருப்பதனால் நான் என்னுடைய தலைப்புக்கு நுழைய ஆசைப்படுகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹரம் ஷரீஃபிலிருந்து மக்காவிலே இருந்து பைத்துல் மக்தஸிற்கு செல்லக்கூடிய பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அதிசயங்கள், கண்ட அற்புதங்கள் அதிகமானது, ஏராளமானது. எங்களுக்கு சமூகத்திற்கு பாடத்திற்கு இன்றைய ஹுத்துபாவின்
நேரத்தை கருத்திற்கொண்டு நான் சுருக்கமாக சில விடயங்களை சொல்லி வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் புராக்கிலே பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு பசுமையான பூமியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறக்கப்படுகிறார்கள். ஒரு பச்சை பசேலான பூமியிலே ரசூலுல்லாஹ் இறக்கப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த இடத்திலே ஒரு இரண்டு ரக்அத்து தொழுது கொள்ளுங்கள் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டார்கள், இது என்ன இடம் ஜிப்ரீலே என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒரு நாள் மக்காவிலிருந்து விரட்டப்படுவீர்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மக்காவிலிருந்து விரட்டப்படுவீர்கள். ரசூலுல்லாவினுடைய ஊரிலே இருந்து பயணமான முதல் வரலாறே, முதல் சம்பவமே ரசூலுல்லாஹ் அந்த பசுமையான பூமியிலே தொழுதுவிட்டு இது என்ன இடம் என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மக்காவிலே இருந்து விரட்டப்படுவீர்கள், நீங்கள் மக்களால் தூற்றப்படுவீர்கள், இதற்கு பின்னால் நீங்கள் மதீனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு செல்வீர்கள். அந்த இடம்தான் இப்பொழுது பசுமையாக இருக்கக்கூடிய இந்த பூமி என்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே, மக்கத்து மக்கள் என்னை அடித்து விரட்டுவார்களா? மக்கத்து மக்கள் என்னை விரட்டுவார்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, என்ன தெரியுமா நபியே, யார சுழல்லா, உங்களை மட்டுமில்லை யார சுழல்லா, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களையும் இப்படி விரட்டியது தான் வரலாறு, அது உங்களுக்கும் உண்டு என்று முதல் பயணத்தினுடைய முதல் சம்பவமாக இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. தொடர்ந்தும் பயணம் ஆரம்பிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்தில் இறக்கி சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார சுழல்லா, இந்த இடத்திலும் இரண்டு ரக்அத்து தொழுது கொள்ளுங்கள். யார சுழல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு கேட்டார்கள், ஜிப்ரீலே, இது என்ன இடம், ஏன் இவ்விடத்தில் என்னை தொழ சொன்னீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கேள்விக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, இங்கேதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசினார்கள். இந்த இடம்தான் தூர் சீனா மலை. இப்பொழுது நீங்கள் தொழுதீர்களே, இந்த இடத்திலே தான் அல்லாஹ்வும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எழுபதாயிரம் திரைக்கு அங்கால் இருந்து பேசுகிற பொழுது ஹர்ர மூசா சாயிகா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பேசுகின்ற பொழுது மூசா நபி மயங்கிய இடம் இதுதான் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ஒவ்வொரு இடமாக காட்டப்படுகிறது. மேராஜ் என்பது வரலாறு கூறுகின்ற நிகழ்வுகள் அல்ல. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே தொடர்ந்தும் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்தும் பயணம் ஆரம்பமாகிறது. இன்னும் ஒரு இடத்தை காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார சொல்லல்லா, இந்த இடத்திலும் இரண்டு ரக்அத்து தொழுது கொள்ளுங்கள் நாயகமே, இந்த இடத்திலும் இரண்டு ரக்அத்து தொழுது கொள்ளுங்கள் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன இடம் ஜிப்ரீலே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த இடம்தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். அவர்கள் பிறந்த இடத்தில் நீங்கள் இன்று தொழுதிருக்கிறீர்கள் யார சூழல்லா. இப்படி கண்மணிக்கு ஒவ்வொன்றாக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இரண்டு பேருடைய பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே வலது பக்கத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா முஹம்மதே இர்ஜிஈ, முஹம்மதே எங்களை திரும்பி பாருங்கள் என்று வலது பக்கமாக சப்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இடது பக்கமாகவும் இர்ஜிஈயா முஹம்மது, முஹம்மதே திரும்பி பாருங்கள் என்று சப்தம் கேட்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வலது பக்கமும் திரும்ப வேண்டாம், இடது பக்கமும் திரும்ப வேண்டாம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீலே, ஏன் வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்ப வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் வலது பக்கம் அழைத்தவர்கள், உங்களை அழைத்தவர்கள் யார் தெரியுமா? முஹம்மதே இர்ஜிஈ, வலது பக்கம் திரும்பி பாருங்கள் என்று அழைத்தவர்கள் யூதர்கள் யா ரசூலல்லாஹ். நீங்கள் வலது பக்கம் திரும்பி இருந்தால் உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய உம்மத்துக்களில் அதிகமானவர்கள் யூதர்களாகி போயிருப்பார்கள், யூதர்களாகி போயிருப்பார்கள். ஏன் இடது பக்கமும் திரும்ப வேண்டாம் என்றீர்கள் ஜிப்ரீலே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லுவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்,
நீங்கள் இடது பக்கம் திரும்பி இருந்தால் அவர்கள் நசாராக்கள் உங்களை அழைத்தார்கள். நீங்கள் திரும்பி இருந்தால் யார சொல்லலாம், உங்களுடைய சமூகத்தில் அதிகமானவர்கள் நசாராக்களாக போயிருப்பார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என் உம்மத்தை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொல்லிக்கொண்டு பயணத்தை தொடர்கிறார்கள். ஒரு ஜுவாலை வருகிறது, ஒரு நெருப்பு ஜுவாலை வந்து கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்தை பாதுகாக்கிறார்கள். இந்த நேரத்தில் கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீலே என்ன இந்த நெருப்பு ஜுவாலை, இந்த நெருப்பு ஜுவாலை என்ன என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், இது இபிலீஸின் ஜுவாலை, இது இபிலீஸ் உங்களை தாக்குவதற்காக வேண்டி அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய தாக்குதலுக்கு உங்களை இலக்காக்குவதற்கு அவன் முயற்சி செய்தான், ஆனால் அவனால் முடியவில்லை. யார சுழல்லா தொடர்ந்தும் பயணம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், கொத்துவாக ஓதிக்கொண்டிருக்கிறேன், உங்களோட சிந்தனைகள் ஒருமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது என்னுடைய கேள்விக்குறி. நான் அதிகமான மெம்பர்கள் ஏறினால் என்னுடைய கொத்துவாவின் பொழுது உங்களுடைய பார்வைகள் என் பக்கம் திரும்பி இருக்கிறதா என்பதை நாங்கள் அதிகமாக அவதானித்துக் கொண்டே இருப்போம். காரணம் என்னவென்றிருந்தால், நீங்கள் இரண்டு பேரும் மூன்று பேரோ நான்கு பேரோ தூக்கத்தில் இருந்தால் எங்களுடைய ஜும்மாவினுடைய உயிரோட்டத்தை நீங்கள் பெற முடியாது. உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விடயங்கள் எங்களுடைய நாவுகள் தடுமாறும், எங்களுடைய உள்ளங்களிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே அதிகமான மெம்பர்களை நாங்கள் சொல்லி வருகிறோம். முன் சபுகளில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, எல்லா சபுகளிலும் இருப்பவர்கள் கண்களை திறந்து, கல்புகளை திறந்து, உணர்வுகளை திறந்து ஒரு 40 நிமிடத்தினுடைய ஹொத்துபாவை செவிமடுக்க முடியவில்லை என்றிருந்தால் அரசியல்வாதிகளினுடைய 1.5 மணி நேர பயான்களை கேட்பதற்கு என்று தயார். தேர்தல் களமும் அல்லவா, நான் பொதுவாக கதைக்கிறேன், இது மார்க்கம் என்பதா சொல்லுகிறேன். தலைவருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிறவர்களும் தலைவருடைய உரை எதிர்பார்த்திருக்கிற சமூகமும் இந்த ஹொத்துபாக்களினுடைய ஹொத்துபாக்களில் என்ன சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்பட போகிறது, நமக்கு என்ன பலன் இருக்கிறது, நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் உணர்வதற்கு சில மிம்பர்கள் என்று தவறவிடப்படுகிறது. மௌமங்களாக இருக்கவர்களும் தவறவிடப்படுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹொத்துபாவினுடைய மெம்பரில் ஏறி இருந்தால் உங்களுடைய அனைத்து சிந்தனைகளும் பார்வைகளும் இமாம்களின் பக்கம் இருக்க வேண்டும். இதை நான் ஜம்இயத்துல் உலமாவிலும் சொல்லியிருக்கிறேன், இமாம்கள் ஆலிம்களிடத்திலும் சொல்லி வருகிறேன். ஆலிம்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தலைப்புகளையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற விடயங்களையும் மக்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதல்ல இந்த மெம்பருடைய நோக்கம். மெம்பர் என்பது ஒரு சமூகத்தை கட்டியாழ்ந்து, ஒரு சமூகத்தை ஒருநிலைப்படுத்தி, ஒரு அசாவுக்கு கீழ் எல்லோரையும் நிப்பாட்டுகின்ற ஸ்தலம்தான் இந்த 45 நிமிடத்தினுடைய மகுடம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறார்கள் மாத்திரமல்ல, முதிசங்கள் மாத்திரமல்ல, வாலிபர்கள் மாத்திரமல்ல, எல்லோரும் மிம்பர்களை கவனமாக உற்று நோக்குங்கள். அதுதான் எங்களுடைய நாவுகளில் இருந்து அல்லாஹ் சில வார்த்தைகளை சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே கொண்டு வந்திருக்கிற தலைப்பையும் கொண்டு வந்திருக்கிற காரியங்களையும் சமூகத்திற்கு கொட்டி செல்வதல்ல நோக்கம். நாங்கள் கொட்டுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய உள்ளங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தில் நூறாணியத்துக்கள் பிரகாசங்கள் உருவாக வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, இந்த மிஅராஜுடைய பயணம் நீண்டது நெடியது ஹொத்துபாக்களுக்குள் கொண்டு வர முடியாது. என்றாலும் இன்றைய சுருக்கத்திற்காக வேண்டு கொண்டு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் புராக்கிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாயகத்தை ஒவ்வொரு இடத்துல இறக்கி இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். பயணம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறாங்க, அதிகமான நகைகள் அணிந்து, அழகான உடை அணிந்து, ஆபரணங்கள் அணிந்த ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது அந்த பெண் நாயகத்தை வரவேற்கிறாள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், யார சுழல்லா நீங்கள் எங்கேயும் திரும்பி பார்த்துடாதங்க யார சுழல்லா, அந்த பெண்ணினுடைய அழைப்பை ஏற்றி விடாதீர்கள் யார சுழல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜிப்ரீலே இந்த பெண் யார் ஜிப்ரீலே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யார சுழல்லா, இந்த பெண் தான் துன்யா, இந்த பெண் தான் உலகம், இந்த பெண் தான் உலகம். நீங்கள் சில நேரம் அந்த பெண்ணினுடைய அழைப்பை ஏற்று திரும்பி பார்த்திருந்தால் உங்களுடைய சமூகம் அமலே செய்யாமல் துனியாவிலே மூழ்கி போயிருப்பார்கள் யார சூழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் இஸ்ராவினுடைய பயணத்தில் காட்டப்படுகிறது. பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை பார்க்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க, நெல் போடப்படுகிறது, விவசாயம் செய்கிறார்கள், தானியத்தை பூமியில் இடுகிறார்கள், அடுத்த செகண்ட்
அது விவசாயத்தினுடைய அறுவடையினுடைய நிலையை அடைகிறது. நெல்ல போடுறாங்க, நெல் போடப்படுகிறது, கதிர்கள் வெளியாகிறது, அது அறுவடை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. செல்லலால் செல்லம் கேட்டாங்க, இது என்ன ஆச்சரியம் ஜிபிரீலே, நெல் போடப்படுகிறது, உடனே கதிர் வருகிறது, அது அறுவடை செய்யப்படுகிறது, இது என்ன நிலைமை என்று கேட்கிற பொழுது ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யார சொல்லல்லா, இதுதான் முஜாஹிதிகளினுடைய அமல்கள் யார சொல்லல்லா. அல்லாவினுடைய மார்க்கத்திற்கும் அல்லாவினுடைய விடயத்திலும் யார் போர் செய்தார்களோ அவர்களுடைய நன்மைகள் இப்படித்தான் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படி நெல் போட கதிர் வருகிறதோ அப்படி முஜாஹிதிகளுடைய நன்மைகள் ஏராளம் ஏராளமாக அல்லாவின் புறத்தில் எழுதப்படுகிறது. பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெண்ணை படுக்க வைத்து தலையது, இது யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாரும் இதுல தான் நாங்க பிடிபடுவோம். எல்லாரும் பிடிபடக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார சொல்லல்லா, உங்களோட உம்மத்துல தொழுகையை விட்டவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும். யார சொல்லல்லா, கதைக்கிற நானும் கேட்கிற நீங்களும் தொழுகையுடைய விடயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஜும்மா முஸ்லீமா சும்மா முஸ்லீமாங்கிறதல்ல கேள்வி. அஞ்சு நேரம் தொழுகிறோமா? இபாதத்துக்கள்ல பக்குவமாக இருக்கிறோமா? இபாதத்திலே எப்படியான இபாதா தெரியுமா? சுவையோடு கலந்த இபாதத்தை செய்ய வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்குள் நான் நுழையவில்லை, சில விடயங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வருகிறேன். தொடர்ந்து பயணம் ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனை சங்கிலியால் இரண்டு பேர் பிடித்து கொண்டு வருகிறார்கள். இரண்டு பேர் பிடித்து கொண்டு வந்து தங்கமும் வெள்ளியையும் காய்ச்சி அவன் மேல் ஊத்தப்படுகிறது. அவன் மேல் ஊத்தப்படுகிறது. கொதித்து போகிறான் அந்த மனிதன். வெள்ளியும் தங்கத்தையும் கொதிக்க கொதிக்க அவன் மேல் ஊற்றப்படுகிறது. அவன் கொதித்து போகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்தில் அவர்கள் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தவர்கள் யா ரசூலல்லாஹ், ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தவர்கள் யார சூழல்லா. அவர்களுடைய ஜக்காத்தை தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி அவன் மேல் ஊற்றப்படும். அவன் கொதித்து போவான், மீண்டும் ஊற்றப்படும், அவன் கொதித்து போவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. தொடர்ந்தும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதன் நல்ல மாமிசமும் இருக்கிறது, நாற்றம் அடிக்கிற மாமிசமும் இருக்கிறது. இந்த மனிதன் நாற்றமான மாமிசத்தை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். புழுத்து வடிகின்ற புழுக்கள் எல்லாம் வருகின்ற மாமிசத்தை இவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவன் யார் என்று சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு சொல்லுகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் அவனுக்கு அழகான ஹலாலான மனைவி இருக்கிற பொழுது யார் ரெண்டாவது மனைவியை ரெண்டாவது வப்பாட்டி வச்சு கொண்டிருக்கிறானோ அவன்தான் இப்படியான சோதனைக்குட்படுத்தப்படுவான். ஹலாலான மனைவி இருக்கிறது, இன்னொரு மனைவி ஹலால் இல்லாத மனைவியை தேடுறான், விபச்சாரத்துக்குள்ள போறான். இன்றைக்கு இது ஒரு லேட்டஸ்டாக மாறி இருக்கிறது. இரண்டாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு இன்றைக்கு ஆலிம்களிடத்தில் ஃபத்வா கேட்டு தெரிகிற காலம் இது, தெரியுமா? எவ்வொரு கோணத்தில் வந்து கேட்கிறார்கள், எந்த மனைவி அப்படி, என் மனைவி இப்படி, நான் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கலாமா? இவர் ஆல்ரெடி ரெண்டாவதோடு இருக்கிறார். கேட்கிறவங்களை கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா இப்படித்தான் இருக்கிறது. சும்மா நின்று மிம்பரில் சொல்லல சகோதரர்களே. இந்த அதிகமானவர்கள் இந்த விடயத்தில் மிகவும் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல என் உம்மத்தில் எப்படி இருப்பாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கெட்ட மாமிசங்களை புழுத்த மாமிசங்களை அல்லாஹ் திங்க கொடுப்பான் கயாமத்தில். யாரு தெரியுமா? ஹலாலான மனைவி இருந்து அழகான மனைவி இருந்து அந்த அழகான மனைவியை விட்டுட்டு ரெண்டாவது வப்பாட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நிலை. அல்ல பாதுகாக்கட்டும் சகோதரர்களே. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கும் சொல்லுகிறோம், கண்ணியமானவர்களே, அல்லாவினுடைய நல்லடியார்களே, ஹலாலான மாப்பிள்ள இருக்கத்தக்க இன்னொருத்தரோட நீங்க போனா கயாமத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் பிடித்து கொள்ளுவான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கட்டும் சகோதரர்களே. ஆமீன் சொல்லுங்களே. மிம்பர்கள் இருந்து கேட்கிற துஆக்களுக்கு நம்ம சொல்றமே இல்லையே. அப்படி எல்லாரும் கம்மண்டு குஞ்சிக்கொண்டே இருக்கிறேங்க, என்ன மிம்பர்கள் எல்லாம் இப்படி ஒரு கோலமாகி போய்விட்டது.
ஆமீன்கள் சொல்லுகிற மிம்பர்கள் இன்று குறைவு. ஏதோ நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எப்படியோ நான் பேசுவது சரியா பிழையாண்டு கேட்டுக் கொண்டிருப்பது போன்றுதான் எல்லோருடைய பாசாங்குகளும் எல்லோருடைய முக அமைப்புகளும் இருக்கிறது. பொதுவாக எல்லா மெம்பர்களும் இப்படித்தான் இருக்கிறது. முகநூல் நண்பர்களுக்கும் சொல்லி வைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, மெம்பரில் இருக்கிற பொழுது ஹொத்துவாக்கள் செய்கிற பொழுது நமக்குத்தானே சொல்லப்படுகிறது. கேட்கிற துவாக்களுக்கு ஆமின் சொல்லுங்கள். கேட்பவரை பார்க்காதீர்கள், கேட்கப்படுகின்ற ஸ்தலத்தை பாருங்கள். இந்த மெம்பர் நின்று கேட்கிற துவா கபூலியத்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே சலவாத்தி சொல்லுங்கோ, பெரியார்களை பேர் கேட்டார் ரஹ்மகுல்லா சொல்லுங்கோ, சஹாபத்திர பேர் கேட்டார் அலியல்லாஹு தஆலா சொல்லுங்கோ, இமாம்கள் கேட்கிற துவா காமின் சொல்லுங்கோ. என்ன கூட்டு துவா கேட்கிற ஹராமங்கிறதா? வலல்லீன் ஆமின் சொல்லாம இருக்கணும். எதா முதல் கூட்டு துவா? கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன். என்ன ஆமின் சொல்றது? கூட்டு துவாங்கிறதல்ல நோக்கம், துவா கேட்கப்படுகிறதா என்பதுதான் நோக்கம். நம் பிரபல்யமாக சொல்லி வருகிறோம், நீங்க தனிய கேளுங்கோ அல்லது கூட்டா கேளுங்கோ அல்லது தனியாத்தான் கேட்போம்ங்கிறீங்களா? கேளுங்க சகோதரர்களே, சமூகத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்க, மெம்பர்கள் கேட்கிற துவாக்களை கொஞ்சம் அவதானியுங்கோ. அப்படி நாங்கள் கேட்கிற துவாக்கங்களுக்கு ஆமின் சொல்ல விருப்பம் இல்லைண்டா, இப்படியாவது துவாவம் கூட மனசுக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்களேன். எப்படி இதை விட விளங்கப்படுத்தி சொல்லுவது? கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடர்ந்தும் பயணம் தொடர்கிறது. எனவே தன்னுடைய ஹலாலான மனைவியினுடைய விடயத்தில், ஹலாலான கணவனுடைய விடயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புராக்கிலே பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவரனுடைய நாக்கு கத்தரியினால் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நாக்கை இழுத்து வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஜிப்ரீலே, இது யாருடைய நிலைப்பாடு என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிமா தகூலூன மா லா தஃஅலூன். யார் தெரியுமா இவங்க சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, இவங்க தான் ஹுத்தபாக்கள், மக்களுக்கு சொல்லுவாங்க அவங்கள வாழ்க்கையில இருக்காது, அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும் என்று. முடிந்தால் நீங்களும் துவா கேட்டுக்கோங்க. உலமாக்களை எல்லோர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சகோதரர்களே. இவங்கள நாக்குகளை அல்லாஹ் கத்தரிக்க வைப்பான். மக்களுக்கு சொன்னாங்க அவங்கள வாழ்க்கையில் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மக்களுக்கு சொன்னாங்க உலமாக்கள் மாத்திரமல்ல, தந்தையாக இருப்பவர் பிள்ளைக்கு வாப்பா வீட்டை போனை பார்த்துட்டு, வாப்பா வீட்டை வீட்டுக்கு படுத்துட்டு, வாப்பா சுபகுக்கு வீட்டுக்கு படுத்துட்டு பிள்ளைக்கு சொல்லுவார், மன மதரசாக்கு போ, பள்ளிக்கு போ, வாங்க சொல்லிட்டு பள்ளிக்கு போலியாண்டு வாப்பா கேட்பாரு. அம்மாவும் சேர்ந்து ஜாரில் அடிக்கும், ஆனால் ரெண்டு பேரும் தொலைமாட்டாங்க, பிள்ளை தொலை போகணும். என்ன சட்டம் இது? இப்படியானவர்களுக்கும் அல்லாஹ் அந்த கயாமத்துடைய நாளையிலே அவர்களுடைய நாக்குகளை கத்தரிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவினுடைய மிஅராஜுடைய பயணத்திலே காண்கிறார்கள். தொடர்ந்தும் பயணம் ஆரம்பமாகிறது. இரண்டு பேரும் பயணிக்கிறார்கள். ஒரு சின்ன கல்லிலிருந்து, ஒரு சிறிய கல்லிலிருந்து பெரிய ஒரு காளை மாடுண்டு வெளியாகி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. ஒரு அதிசயமான வரலாறுகள் இவைகள். ஒரு சிறிய கல்லுக்குள் இருந்து ஒரு பெரிய காளை மாடு ஒன்று வருகிறது. அந்த வந்த காளை மாடு மீண்டும் அந்த கல்லுக்குள் போவதற்கு முயற்சிக்கிறது, ஆனால் அதனால் போக முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜிப்ரீலே இது என்ன நிலை என்று கேட்கிற பொழுதுதான், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சமூகமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் யாரு தெரியுமா? வாய்க்கு வந்தவதெல்லாம் பேசுவார்கள். அவர்கள் மக்களுக்கு வாயால் வருவதையெல்லாம் பேசுவார்கள். எல்லாத்தையும் பேசிட்டு சொரி மன்னிச்சுக்கோங்கோ என்பாங்க. அவருக்கு கோபம் வந்துட்டா சுபஹானல்லாஹ் அலீம் எல்லாத்தையும் மறந்துடுவார். வாயால் வாரது விளங்க முடியாது, அவரை நிப்பாட்ட முடியாது. அவர் சொல்லுவார், பெருமையா பேசுவார் பஜார்ல நின்று, நம்ம பொறுமைதான்,
ஆனா நம்மட வாய மட்டும் கெண்டினா நிப்பாட்ட முடியாது. இப்படியானவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் கூப்பிட்டு, ஏழுமெண்டா இந்த சின்ன கல்லுக்குள்ள அந்த மாடு போவதற்கு முயற்சி செய்தது போன்று அவர் சொர்க்கம் நுழைய முயற்சிப்பாரு, முடியாது, நரகத்தின் பாலில் தெரியப்படும். நாவு சொல்றத வாய் பேசுறத வார்த்தைகளை விட்டுவிடக் கூடாது சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை அளந்து வார்த்தைகளை நிதானமாக பேச வேண்டும். எல்லாம் நல்லா இருப்பாரு சுபஹான் அல்லாஹ். என்னைத்தான் சொல்லுகிறேன், உங்களை சொல்லவில்லை. நான் பெரிய ஹுதுபா ஓதுறது ஆலிமோ என்றெல்லாம் இருக்கும். எனக்கு கோபம் வந்தாத்தான் என்ற நிலப்பாடு விளங்கும். உங்களுக்கு என்ற நாவு என்ன பேசுகிறது என்று விளங்கும். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் எங்களுடைய எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது சகோதரர்களே. பயணம் தொடர்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயணத்தை தொடர்கிறார்கள். ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தின் கீழ் நெருப்பு மூட்டப்படுகிறது. அதன் கடுமையின் வேதனையின் காரணமாக அவளுடைய உடம்பில் இருந்த அந்த மார்பகங்கள் நெருப்பினால் சுடுபட்டு அப்படியே கீழே வடிந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹ் படைத்த பெண்ணிலே மிக தூய்மையானது அந்த மார்பகங்கள். காரணம், ஒரு குழந்தை அல்லாஹ் வளர்ப்பதற்கு எடுத்திருக்கிறான். ஒரே புனிதத்திலே ஒரு மனிதனுக்கு இன்பம் கொடுக்கிறான், ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்கிறான் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய டெக்ஃபுல்லான ஒரு படைப்பு. அல்லாஹ் உலகத்தில் நிறைய வித்தியாசமான படைப்பு படைத்திருக்கிறான். ஒரே பெண் ஒரே இடம், அதில் ஒரு ஆண் இன்பம் அனுபவிக்கிறான், அது ஹலாலாக அனுபவிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ் அதே இடத்தில் உணவு கொடுக்கிறான். அல்லாவினுடைய மஹ்லூகாத்துகளை கொஞ்சம் சிந்தித்தால் உலகத்தில் பாவம் செய்ய மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இந்த பெண் யாரு ஜிப்ரீலே? ஏன் இவளுடைய மார்பகம் நெருப்பால் சூடாக்கப்படுகிறது என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்தில் சில பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நான் ஏன் இந்த செக்ஸையும் உணவையும் சொன்னேன் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஏன் நோவினை கொடுக்கப்படுகிறது தெரியுமா? அவருடைய மார்பகம் ஏன் இப்படி சூடாக்கப்படுகிறது தெரியுமா? அவருடைய மார்பகம் ஏன் கொதித்தோடுகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே, உங்கட உம்மத்தில் சில பெண்கள் இருப்பாங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்கள், பிள்ளைகள் பசியோடு இருப்பார்கள், பால் கொடுக்க மாட்டாங்க யா ரசூலல்லாஹ், அவட அழகு பெய்த்திடும், அவளுடைய அழகு குறைந்துவிடும் என்பதற்காக மார்பகத்தில் பால் கொடுக்க மாட்டால் இவர்களுக்கு இப்படியான தண்டனை கொடுக்கப்படும். நாயகமே, இன்றைக்கு பாருங்கோ, 3 மாசம் பிள்ளை, 2 மாசம் புள்ள, இன்றைக்கு லக்டோஜன் 1 லக்டோஜன் 2 எவ்வளவு வகையான மாவுகள் இன்று பாவிக்கப்படுகிறது. தாய்ப்பால் கொடுக்கிறாங்கல்ல, இன்றைக்கு இதை கொஞ்சம் அவதானத்தில் எடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் எச்சரித்திருக்கிற விடயம், அல்லாஹ் உணவு வைத்திருக்கிறான் அந்த பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு 2 வருஷம் முழுமையாக பால் குடிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு குறவு, 2 வருடங்கள் தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளைகள் இன்று குறவு. பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறார்கள் இல்லை, அவர்களுடைய அழகு சென்றுவிடும். இவைகளெல்லாம் இன்று பெண்கள் தன்னுடைய அழகை எத்தனை நாளைக்கு சகோதரர்களே, மார்க்கம் உண்மையாக சொல்லுகிறது, தன் குழந்தைக்கு 2 வருடம் பூர்த்தியாக பால் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்ணினுடைய அழகு அவளுடைய வயோதிபத்திலும் இருக்கும் என்பதாக இந்த மாற்றமாக மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள். உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் இந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்க கொள்ளையே உம்மா வாப்பா மஷூரா பண்ணுது. நடந்தவைகளை சொல்லுகிறேன், நடந்து கொண்டிருப்பவைகளை சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, பிள்ளை பெற்றுக்க வேணாம். இன்றைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க. இன்றைக்கு இன்ஜெக்ஷனுடைய விளைவு என்ன தெரியுமா? 10 வருடங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லை. இன்றைக்கு டாக்டர்ஸுக்கு காசு இறைக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், 42 லட்சம் இதுவரைக்கும் 12 வருஷத்துக்கு கொடுத்திருக்கிறேன், ஒரு புள்ள பூச்சி கூட இல்லை. அவரிடத்தில் முழுமையாக இறங்கி கேட்கிற பொழுதுதான், 2 வருடங்கள் பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடாது, சந்தோஷமாக இருந்து கொள்வோம் என்பதற்கு பாவித்த இன்ஜெக்ஷனுடைய விளைவு 10 வருடங்கள் பிள்ளை இல்லை. அல்லாஹ்வினுடைய இயற்கைக்கு மாற்றம். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு உங்களுடைய மார்பகங்களிலிருந்து பால் கொடுங்கள். இவைகள் தெளிவாக பேசப்பட வேண்டும் என்றிருந்தாலும் ஹுதுபாவினுடைய சுருக்கத்தில் சொல்லி வைக்கிறேன். பயணம் தொடர்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொடர்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு நல்ல மறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் சொர்க்கத்தினுடைய வாடை. யா ரசூலல்லாஹ், உலகத்தில் சொர்க்கத்தினுடைய வாடகை நுகர்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
இன்னொரு இடத்திற்கு செல்கிறார்கள், கெட்ட வாடை வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே இதுதான் நரகத்தினுடைய வாடையா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கமும் காட்டப்பட்டது, நரகமும் காட்டப்பட்டது. இன்னைக்கு நாயகத்துக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு போறான். அதுதான் விகடகவி. இன்றைய அறிவுலகத்தின் விகடகவி என்ன தெரியுமா? உலகத்தினுடைய அறிவினுடைய மகுடமான நாயகத்திற்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இன்னைக்கு சின்ன புள்ள கூட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஆணாவண்ணா எழுத தெரியும். இவங்கட ஆணாவோட ஆவண்ணாட அறிவினுடைய உயர்வு நாயகத்துக்கு ஒன்றும் தெரியாது. சுபஹானல்லாஹி அலீம். இது சும்மா இன்னைக்கு நம்மட பாஷையில சொல்லி வைக்கிறேன், சொல்ல வேண்டும். பச்சையாக பேசுறாங்க இன்னைக்கு, நாயகத்துக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் நரகம் கண்டு வந்தவர்கள். காரணமே தெரியுமா? இந்த மேராஜுக்கு அழைத்ததற்கு அதிகமான காரணங்கள் இருக்காது, அதை குத்துவாக கொண்டு வர முடியாது. மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய காரணங்கள். இன்றைய காலம் அறிவுலகத்தின் காலம் அல்லவா? இன்றைக்கு ரொக்கேட்ல போறான், இன்றைக்கு ஒரு எரிகல்லில் நின்று போட்டு வந்து நான் சந்திரனுக்கு பேய்த்திருக்கிறான், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நின்று போட்டு வந்து நான் செவ்வாய்க்கு போயிருக்கிறேன் என்கிறான். யாருமே இன்றைக்கு சந்திரனை தொட்டது கிடையாது. உலகத்தில் சந்திரனை தொட்டது யாரும் தெரியாது. கேட்டா சொல்லுவாங்க நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் என்று. நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் இல்ல, அதுக்கு முன்னால ஒருத்தர் இறங்கி இருக்கிறார், அவருடைய ஜூனியர். ஆனால் அது ஒரு எரிகல்லில் தான் நின்றார்களே தவிர இவங்க பேசுற விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இவங்கட விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ஏன் மேராஜு கலைத்தான் தெரியுமா? ஒரு காலம் வரும், இவங்கட நபிக்கு பின்னாலவார் இப்ப இருக்கிற சமூகம் சொல்லுவான், இன்றைக்கு ஒத்தரும் பேசுறான் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மேராஜுக்கு கூப்பிட்டு காட்டிட்டான். ஏழு வானம் ஏழு பூமி, இவர் நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. நம்ம என்ன இருக்கிற சேம்பலாண்டுவில நின்று கொண்டு கொழும்ப பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நாயக தேவைகள் எல்லாம் கடந்து கூப்பிட்டு, அல்லாஹ் அவனுடைய ரஃப் ரஃப்ல கூப்பிட்டு, சிதறத்தில் முந்தகாவு கங்கால் கூப்பிட்டு, தன்னோடு அளவலாவி அனுப்புவதற்கு காரணம் இன்றைய அறிவுலகம் சொல்லும், உங்களோட நபிக்கு வானியல் சாஸ்திரம் தெரியாது, உங்களுடைய நபிக்கு வானத்தை பற்றி அறிவு கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் பட்டம் கொடுத்திருக்கிறாங்க 2016 எதிர்வு கூறல் விஞ்ஞானி என்ற பட்டம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா மேராஜு கலைத்ததனுடைய அற்புதங்கள் ஏராளம் இருக்கிறது, பயணம் தொடர்கிறது. நான் இன்றைய பயணத்தினுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் என்ற தலைப்பென்பதினால் இவைகளை சுருக்கமாக சொல்லி வருகிறேன். பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காண்கிறார்கள், ஒரு மனிதன் விறகு கட்டையை தூக்க முடியாமல் தூக்கி செல்லுகிறான், பின்னால் ஒருவர் அவரை சாட்டையால் அடித்துக் கொண்டே வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த மனிதன் யாரு? இதை தூக்க முடியாம தூக்குறான், பின்னால் அடித்துக் கொண்டே வருகிறார்களே, இவன் யார் என்று கேட்கிற பொழுதுதான், கொஞ்சம் கவனம் எடுங்கள் சகோதரர்களே, அமானிதங்களை சரியாக பாதுகாக்காதவர்கள், அமானிதங்களை பாதுகாக்காதவர்கள் அல்லாஹ் பிடித்துக் கொள்ளுவான். அமானிதம் என்பது நமது பிள்ளைகளும் அமானிதம் தான், நமது பள்ளிவாசல் நிர்வாகமா நமக்கு அமானிதம், வீட்டினுடைய நிர்வாகிய அமானிதம், குடும்பத்தினுடைய தலைவர் அமானிதம், பாடசாலைய அமானிதம், மதரசாக்கள அமானிதம், உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதங்களை யார் மீறுகிறார்களோ அவர்களுக்கு கயாமத்துடைய நாளையில் இப்படியான வேதனைக்கு உட்படுத்தப்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். தொடர்ந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பயணத்தை தொடர்கிறார்கள். ஒருவரை ஒரு முள் மரத்தில் போட்டு இழுக்கப்படுகிறது, அவருடைய சதைகள் எல்லாம் பிந்து வருகிறது, சில சதைகள் மரத்திலே ஒட்டி கொள்கிறது, இப்படி தொடர்ந்து அவருடைய உடம்புகள் பீக்கப்படுகிறது, மீண்டும் ஒட்டி கொள்ளுகிறது. இது யார் யார சூழல்லா என்று கேட்கிற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர்கள் தான் வழிப்பறி கொள்ளையர்கள், வழியில போறவங்களை கொள்ளையடிக்கிற சமூகம். இன்றைக்கு இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது, நான் சொல்லி வைக்கிறேன் பாருங்க. இந்த வழிப்பறி கொள்ளை எப்படி நடக்கிறது தெரியுமா? இன்றைக்கு நீட்டாக உடுத்து டை கட்டி ஷூவெல்லாம் அடித்து ஒரு ஒருத்தர் மோட்டார் பைக்கில் வருவார் பின்னால், அப்படி வந்து ஸ்லோவாகும் அந்த வண்டி. எங்கள்கிட்ட கேட்பார், உங்கள்கிட்ட ஒரு 200 ரூபாய் சல்லி இல்லையா? ஒரு காலம் இருந்தது 100 ரூபாய், இப்போ கொஞ்சம் விலைவாசி கூட இல்லையா? 200 ரூபாய். அவர் கேட்பார், 200 ரூபாய் சல்லி இல்லையா? எனக்கு பெட்ரோல் இல்லை. நான் என்னிடத்தில் சொன்னவரைத்தான் சொல்லுகிறேன், நான் பொத்துவிலுக்கு செல்ல வேண்டும், அக்கரைப்பேட்டில் நடந்த வரலாறு, நான் பொத்துவிலுக்கு செல்ல வேண்டும், எனக்கு பணம் இல்லாமல் இருக்கிறது, பணம் தந்தால் நான் பெட்ரோல் அடித்து போவேன். இப்படி 200 ரூபாவாக ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு மனிதாளத்துக்குள்ளே பல 1000 தேடிக்கொள்கிறார்.
செய்கிறார்கள். இதுவும் வழிப்பறி கொள்ளைதான். அவ்வளவும் பொய் பேசப்படுகிறது. இன்று சதக்காக்கள் கேட்கிற முறைகள் பொய். கண்ணியமான சகோதரர்களே, இவைகளெல்லாம் இந்த சமூகத்தில் மிக கவனம் எடுக்கப்பட வேண்டிய காரணங்கள், காரியங்கள். இந்த ஊருக்குள்ள வித்தியாசமான முறைகளில் இன்று கையாளப்படுகிறது. பொருளாதார வீழ்ச்சி என்பதற்காக நாடே கொள்ளையடிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள மக்களும் கொள்ளையர்களாக ஏமாறிக்கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் மிக கவனமாக நாங்கள் பேசப்பட வேண்டிய, எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள். இவைகளுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நாயகத்தினுடைய அகலாக்குகள், நாயகத்தினுடைய பண்பாடுகளை இந்த சமூகம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது சகோதரர்களே. இதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் பைத்துல் மக்கதிஸுக்கு செல்கிறார்கள். நீண்ட வரலாறுகள் ஹுத்துபாவுக்குள் கொண்டு வருவது கடினமாக இருக்கிறது. எவைகளை சேர்ப்பது, எவைகளை விடுவதென்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வந்திருக்கிறோம். பைத்துல் மக்கதசிக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. புராக்கை கட்டுகிறார்கள். பைத்துல் மக்கதசை பற்றி கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பைத்துல் மக்கதசை காலையில் கட்டுவார்களாம். காலையில் கட்டுவார்கள். காபத்துல்லா கட்டுவதற்கு, காபத்துல்லாவை கட்டுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பைத்துல் மக்கதஸ் கட்டப்படுகிறது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்கதஸ் காலையில கட்டுவாங்க, இரவைக்கு வந்து பார்ப்பாங்க, கட்டின பைத்துல் மக்கதஸ் கீழே விழுந்துடும், உடஞ்சி கீழே உளுந்து கிடக்கும். இரவையில கட்டுவாங்க, காலையில உளுந்து கிடக்கும். அல்லா இடத்துல கேட்பாங்க, யா அல்லா, ஒண்ட மாளிகையைத்தான கட்டுறேன், ஒண்ட மாளிகையைத்தான கட்டுகிறேன், ஏன் இப்படியான நிலை? அல்லா சொல்லுவான் என்ன தெரியுமா? சுலைமானே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க எனக்கு ஊடு கட்டுறது முதல், எனக்கு ஊடு கட்டுறதுக்கு முதல் அந்த இடம் யாருடையது என்று பாருங்கள். நீங்கள் அரசர் என்பதற்காக வேண்டிய இடத்தை நீங்கள் சுவீகரித்துக் கொள்ள முடியாது. சுலைமான், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை, காணி பிரச்சனை தான் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனை. ஒருத்தன் அந்த ஏரியாவுக்கு போகலன்னா அவனை காணியை சுட்டுருவாங்க, அவனை காணியை காணலை. சிலர் செல்லுவாங்க, அசரத் 5 ஏக்கர் செஞ்சன், இப்ப 4 ஏக்கர் தான் இருக்கிறது, மற்ற காணல. ஏன்னா பூமியை சுருட்டி ஊட்ட கொண்டு போறாங்களா? இது கேட்கணும். இது அதிகமான குற்றங்கள் எங்கு வந்திருக்கிறது தெரியுமா? நாம் முஸ்லிம்கள் என்பதால் சத்தியத்தை பணித்து சொல்கிறேன், இந்த காணி பிரச்சனைகள் அதிகமாக முஸ்லிம்களுக்கு மாத்திரம். அதிகமான பிரச்சனைகளும் வழக்குகளும் இலங்கையில், காணி பிரச்சனை அதிகமான வழக்குகள் யாருக்கு தெரியுமா? முஸ்லிம்களுக்கு தான். கொஞ்சம் கவனம், கொஞ்சம் சிந்தியுங்க. மார்க்கம் அனுமதிக்கல, யார நிலத்தையும் சுவீகரிக்க மார்க்கம் அனுமதிக்கல, யார துண்டையும் யாரும் அபகரிக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுலைமான் நபி அல்லாஹ் சொன்ன நபியே, நீங்க அரசராக இருக்கலாம், ஆனால் அந்த இடம் நீங்கள் சில காலம் விடுபட்டு இருந்ததினால் அது ஏழைகளுடைய இடமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. சுலைமான் நபி அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு நீங்க ஊடு கட்ட வேண்ட அவசியம் இல்லை, கற்ற இடத்தை கவனமாக கட்டுங்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அதிகமான பணங்களை கொடுத்து ஜின்களை கொண்டு கட்டுவார்களாம். ஜின்களை கொண்டு அந்த இடத்தை கட்டுவாங்க. கட்டி முடிக்கிற பொழுது நிறைய வைடூரியங்கள், மரகதங்களை கொண்டு கட்டப்படும். ஜின்களை கொண்டு கட்டியதினால் அது அவ்வளவு அழகாக கட்டினார்களாம். பின்னால வரலாற்றில் சொல்கிறார்கள், சில காலங்கள் உருண்டோடுகிற பொழுது புக்துன் நசர் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய ஆட்சி காலத்தில் 80 வண்டிகளில் மாணிக்கங்களும் மரகதங்களையும் அவன் களவாடி சென்றான். இலங்கையிலும் இப்படி ஒரு வரலாறு நடந்திருக்கிறது. நம்முடைய உள்ளாந்தர்கள் போர்த்துகீசர்கள் இலங்கையிலிருந்து நிறைய கனிவர்க்கங்களை களவாடி சென்றிருக்கிறார்கள். இவர்கள் செய்த ஆட்சிகள் இப்படித்தான். இவைகளெல்லாம் புரட்டி பாருங்கள் சமூகமே. எனவே அல்லாஹ் சொல்லுவான், நபிக்கு சுலைமானே, எனக்கு பைத்துல் மக்தஸ் கட்டணும்ங்கிறது நோக்கம் இல்லை, ஆனால் நிலத்தை சுவீகரிக்காமல் அபகரிக்காமல் கட்ட வேண்டும். அதற்கு பின்னால் விலை கொடுத்து வாண்டி பைத்துல் மக்கதேச கட்டப்படும். அங்கே புறாக்கு கட்டி வைக்கப்படுகிறது. அந்த புறாக்கு கட்டி வைத்த கல்லில் இருந்துதான் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு சூர் ஊதுவதற்காக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லில் நின்றுதான் சூர் ஊதுவார்களாம் இந்த உலகம் அழிவதற்கு.
புராக் கட்டி வைத்த கல்லில் என்றுதான் அந்த காலத்தில் அரசர்களுக்கு ஒரு வளமை இருந்தது. அதிகமான நபிமார்கள் அந்த கல்லிலே தான் அவர்களுடைய ஒட்டகங்களை குதிரைகளை கட்டி வைப்பார்கள். அந்த கல்லில் நின்றுதான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூதுவார்கள், இந்த உலகம் அழிக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பைத்துல் மக்தஸை பற்றி கொஞ்சம் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். காபத்துல்லாவை பற்றி அறிந்திருக்கிறோம். எனவே பைத்துல் மக்தஸில் அல்லாஹ் ஒரு கல்லை வைத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கிறாங்க, அந்த கல் இருக்கிறது அல்லவா, அது ஜன்னத்துல் ஃபிரதௌஸிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் என்பதாக. இப்படியான வரலாறுகள் நிறைந்திருக்கிறது. எனவே பைத்துல் மக்தஸுக்கு நாங்கள் செல்ல முடியவில்லை என்றிருந்தாலும் எங்களால் துஆ கேளுங்கள் சகோதரர்களே. அது எங்களுடைய லட்சியம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய உணர்வுகள் பொதிந்த ஒரு இடம் அந்த இடம். எனவே எல்லோரும் ஒவ்வொரு நாளும் துஆக்களில் பைத்துல் மக்தஸை முஸ்லிம் பக்கம் தாயா அல்லாஹ் என்று துஆ கேட்க வேண்டும் சகோதரர்களே. எனவே பைத்துல் மக்தஸில் வரைக்கும் இஸ்ரா முடிகிறது, விண்ணுலக பயணம் முடிகிறது. அதற்கு பின்னால் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய பயணம் ஆரம்பிக்கிறது. ஹுத்பாக்களுக்குள் மிக கடினம் சகோதரர்களே. பைத்துல் மக்தஸிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஹ்ருஃப் ரஃப்ரஃப் என்ற வழியினூடாக, மிஅராஜ் என்ற ஏணியினூடாக ஒவ்வொரு படியாக ஏறி அல்லாஹ்வை சிதரத்துல் முந்தஹாவு கங்கால் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஃப்ரஃப் என்ற பட்டிலே உட்கார வைக்கப்பட்டு அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வும் நாயகமும் சந்திக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கேட்கிறான், நபியே நபியே, உங்களோட உள்ளத்தை சாந்தப்படுத்துவதற்கு என் பால் அழைத்திருக்கிறேன். நபியே, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்துலில்லாஹ், இதை காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், நபியே, உங்களுக்கும் என்னுடைய சலாம் உண்டாவதாக, உங்களுக்கும் என்னுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அன்னவர்களோடு அளவளாவி பேசிக்கொள்கிற பொழுது இரண்டு பேரும் அல்லாஹ்வும் ரசூலும் பேசிக்கொண்டு அந்த பயணம் முடிகிறது. நான் இஸ்ரா வரைக்கும் தொட்டிருந்தாலும் மிஅராஜினுடைய அதிகமான விளக்கங்கள் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்றைய இரவு அல்லது நாளைய இரவு மிஅராஜுடைய இரவாக இருக்கும். இன்றைய நாளில் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள், மிஅராஜுடைய நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சமூகத்தை வேற வேற திசைக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுடைய பயணத்திலே, இஸ்ராவினுடைய பயணத்திலே ஏன் எட்டு நபிமார்களை சந்தித்தார்கள் என்பது கூட இந்த சமூகத்திற்கு ஒரு பாடமாக சொல்லப்பட வேண்டும். ஹுத்துபாக்களில் அது சாத்தியம் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா அவைகளை தேடி இந்த 18 கூட்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருந்தார்கள். இன்னும் அதிகமாக இருக்கிறது என்றாலும் நான் இவைகளை தொகுத்து வந்திருக்கிறேன். அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா தொழுகையோடு நாங்கள் கவனம் எடுத்து இறுதியாக அல்லாஹ் ஒரு பரிசு கொடுக்கிறான். நபியே, உங்களுக்கு 50 நேர தொழுக, இது எல்லாருக்கும் தெரியும். 50 நேர தொழுக. மூசா நபி சொல்லுவாங்க, நபியே, நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, அதனால் உங்களோட உம்மத்தி இதை தொழாது, கொஞ்சம் போய் அல்லாட்ட குறைச்சி வாங்க. 9 நேரம் அல்லாட்ட போய் வருவாங்க. வரலாற்றில் ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, மூசா நபி ஏன் நபியை 9 தரம் அனுப்பினாங்கண்டா, அல்லாவை அவங்களால தான் பார்க்க முடியல, பார்த்தவரையாவது பார்த்து ரசித்து கொள்ளுவோம் என்பதற்காக மூசா நபி 9 தரம் அனுப்பி வைக்கிறார்கள். 5 நேர தொழுக கடைசியாக வார பொழுது மூசா நபி சொன்னாங்க, நபியே, உங்களோட சமூகம் தொழமாட்டாங்க. செல்லலாசனம் சொன்னாங்க, எனக்கு வெக்கமாறிக்கு, இதுக்கு மேலேயும் அல்லாஹ்கிட்ட போய் குறைச்சி வாரத்துக்கு வெக்கமாறிக்கு, நாயகம் எங்களை பார்த்து வெக்கப்பட்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்த்து, சின்ன வண்டுகள், இந்த சிறிய வண்டுகள் இந்த இடத்தில் தொழுகைக்கு முன்னால், ஜும்மாவுக்கு முன்னால் 11:30 நாயகத்தின் மீது செலவாத்தி சொல்லி கொண்டிருந்தது. மூத்த முதிசங்களே, ஒரு காலம் இருந்தது, முன் சஃபுகளிலே முதியவர்கள் எல்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு முன் சஃபுகளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிற சப்தங்கள், பள்ளிவாசலில் செலவாத்துக்கள் ஓதுகிற சப்தங்கள் கேட்டது. இன்று அவைகள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு விட்டது. சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலிலே இன்னொரு 20 சிறார்களை கண்டேன். ஒவ்வொரு காலங்களில் மாற்றம் கொண்டு வாருங்கள். வாலிபர்கள் வாருங்கள், வயோதிபர்கள் வாருங்கள், வெள்ளிக்கிழமை என்ற உணர்வோடு இருங்கள். 5 நேர தொழுகைகளை கவனமாக எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்துங்கள். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா முழுமையான வெற்றியையும் முழுமையான ஆரோக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தால் புரிவானாக. வா ஆஹிர தவானான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون أما بعد فيا عباد الله الحاضر أوصيكم إياي أولا بتقوى الله فإن التقوى تنجيك من عذاب أليم وتقربكم إلى الجنة فقد قال الله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا صدق الله العظيم بارك الله بارك الله بارك الله لنا ولكم ورحمنا وإياكم اغفر لنا ولكم وعن جميع المسلمين واستغفروا إنه الغفور الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيتي أجمعين أما بعد فيا أيها الحاضرون أوصيكم إياي أولا بتقوى الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن التقوى تنجيك من عذاب أليم ونعدك من سخط الله فقد قال الله تعالى في القرآن الكريم في شأن محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقولهم اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد ورضي الله عن خلفاء راشدين المهدين أمير المؤمنين وإمام المتقين سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى وعن منبر المحراب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وعن جامع القرآن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وعن سعد الغائب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وعن من نبيك سيدنا الشهيد الحمزة واللباس رضي الله تعالى عنهما وأن بقية أصحاب الرسول صلى الله عليه وسلم خصوصا سيدنا الحسن والحسين رضي الله تعالى عنهما وأن أمهات المؤمنين فاطمة الزهراء بنت الرسول صلى الله عليه وسلم والله أنهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا رافي الدرجات برحمتك يا أرحم الراحمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشفي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار بئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يعمركم من العدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واشكروا يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تفعلون.